எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தியா. கன்னடால ரிலீஸ் ஆன மூவி. இது வரைக்கும் நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தியா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு பையனை ரொம்ப சின்சியரா ஒன் சைடா லவ் பண்றாங்க. அந்த பையனை அவங்களால மீட் பண்ண முடியாம போகுது, அவங்களோட காதலை சொல்ல முடியாம போகுது. பின்னொரு நாள் அந்த பையன் வந்து இவங்கள்ட்ட தன்னோட காதலை சொல்றான். ஸோ ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விபத்துல வந்து இனிமே இவர் நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டார் அப்படின்ற நிலைமைக்கு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மனசுடைஞ்சு போயிருக்கும்போது வேற ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஆறுதலா இருந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் மலர்த்து. அந்த டைம் முதல் காதல் இவங்க உரி காதலிச்சு அந்த பையன் திரும்பி வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, இவங்க மூணு பேரோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்ப சிம்பிளான மூவி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் நிறைய விஷயம் சொல்ல. ஆனாலும் இந்த மூவி வந்து ஏன் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா, இதுல இருக்கிற மொமெண்ட்ஸ், ஒரு காதல் மூவில வந்து அந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருக்க இருக்க அந்த பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் ஆயிடுச்சுனாலோ, இல்ல அந்த மொமெண்ட் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற ஃபீல் அந்த ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்டாலோ, அந்த சீன்ல என்ன நடக்குது அதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா மனசு யோசிக்கவே தோணாது. அப்படி ஒரு விதத்துலதான் இந்த படம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த படத்துல எனக்கு நிறைய சீன்ஸ் பிடிச்சிருந்தது, நிறைய கேரக்டர்ஸும் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வி வில் டாக் அபவுட் தியா. குஷின்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இனிஷியலா அவங்க அழகா இருக்காங்களா என்னன்னா, நமக்கு படம் பார்க்கல அவ்வளவு அழகா இல்ல அப்படின்லாம் தோணும். ஆனா பட் த வே ஷி லவ், அவங்க கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும், அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் எப்படி இருக்கு, அவங்க அந்த பையனை எப்படி எல்லாம் சைட் அடிக்கிறாங்க, எப்படி எல்லாம் உருகுறாங்க, எப்படி எல்லாம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க, இப்படிலாம் பார்க்கல அவங்க கேரக்டர் மேல ஒரு அன்பு வந்துருது. அதே மாதிரி இவங்க லவ் பண்ற பையன், அந்த பையன் ரொம்ப காமா சாந்தமா ரொம்ப பொறுமையா இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கேரக்டர் மேலேயும் ஒரு ஆதின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வந்து இவளை இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு ப்ராட் மைண்டாக திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இப்படி சூப்பர்வா அந்த கேரக்டர் வந்தது. ரொம்ப முக்கியமாக ஆதியோட அம்மா கேரக்டர், ஆதி ஏன் எப்படி இருக்கான், அப்போ ஆதியோட அம்மா இப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தில் நிறையா அழகாக பண்ணியிருக்காங்க. மொதல் அவங்க லவ் பண்ண அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது எல்லாரும் பபுள்ஸ் ஆகி மறைஞ்சி போகிறது, அவங்க அந்த பஸ்ஸில் வர ஷார்ட்ஸு இப்படி நிறையா இருக்கும். அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணும்போது ஹேண்டில் பேசிக்கிறது. அதுக்கடுத்து ஆதியோட அம்மாவுக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கு. அது இவர் ஒரு பைக் பார்த்து ரொம்ப ஆசைப்படுவார், அது ரிலேட்டடான சில சீன். அதுக்கடுத்து இவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார், அதை வாசிக்கிற சீன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண மாதிரி இருக்கு. ஒரு லைப்ரரியில் ஷார்ட் வச்சா கூட அதில் இருக்க சைன் போர்ட்ஸை வச்செல்லாம் நிறையா பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். நிறைய யோசிச்சிருக்காங்க சின்ன சின்ன விஷயம், அந்த படத்தை இன்னும் அழகாக இருக்கிற மாதிரி நிறைய 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 யோசிச்சிருக்காங்க. ஸோ டைரக்டரோட பிரில்லியன்ஸ் வந்து நீங்கள் படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். படம் ஸ்டார்ட் ஆகிறதும் எண்ட் ஆகிறதும் ஒரே இடமா மாதிரி தான் இருக்கும், ஒரே சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து துவங்கி ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சு திரும்ப அந்த எங்கே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேருந்து வேற ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் திரும்ப அதே இடத்துல முடிக்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அந்த படத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் காமிப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு கசின் இருப்பாங்க, அவங்க சம்மந்தமே இல்லாமல் லைட்டாக வந்து போகிறவங்க இருக்கும், அடுத்து ஒரு இடத்துல சம்மந்தப்படுத்துவாங்க, அடுத்து ஒரு ஆட்டோ டிரைவர். இப்படி நிறைய கேரக்டர்ஸ் குட்டி குட்டியாக இருந்தாலும் அழகாக எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த படத்தோட சோலே என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நடிச்சிருக்கவங்களோட ஆக்டிங், பிஜிஎம், கேமரா எடுத்துருக்கோம். பிஜிஎம் ஏன் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த பொண்ணோட லைஃப் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப் அண்ட் டவுன்ஸாக தான் வந்துகிட்டே இருக்கு. அந்த அப்பில் என்ன மியூசிக் போடுறாங்க, டவுனில் என்ன மியூசிக் போடுறாங்கன்றதெல்லாம் வேறு லெவல். எனக்கு என்னென்னா, இப்போ இந்த மூவி வந்து கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜ்லையும் ரைட்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க, இதே ஃபீல் அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியுமா இல்லை இதை விட நல்லா பண்ணிடுவாங்களான்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த மூவி உங்கள் லாங்குவேஜில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும்னா அமேசான் ப்ரைமில் இந்த மூவி இருக்குது, பாருங்க, கண்டிப்பா போரா இருக்காது, உங்களை ஏமாத்தாது. கன்னடால இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். தேங்க் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை பரதேசி. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கலாம், தொடர்ந்து பாருங்க. தேங்க் யூ.